என் அன்பார்ந்தவர்களே, நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணுறேன். என்ன ப்ராப்ளத்தோடு உள்ளவங்க பேரண்ட்ஸு ஆர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் சார், ஆனால் அதுக்கு ஏற்ற விளைவு எனக்கு கிடைக்கல, பலன் எனக்கு கிடைக்கல. பேரண்ட்ஸ் குழந்தைகளை கூட்டிகிட்டு வருவாங்க சார், 10th வந்துட்டான் சார், மார்க்கே வாங்க மாட்டேன்றான், 2 வந்துட்டான் சார், எங்களெல்லாம் பயமா இருக்கு சார். பல குடும்பங்களில் பசங்க போர்டு எக்ஸாம் வந்துட்டாங்கன்னா குடும்பமே படிச்சுட்டு இருக்கோம் அந்த பையனை தவிர. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு 10th போர்டு எக்ஸாம் மார்க்கும் 2 போர்டு எக்ஸாம் மார்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் கல்லூரி, பல்கலைக்கழகம், படிப்பு கண்டினியூ ஆகுதா இல்லையா? அண்மை காலங்களில் பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ஒரு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கூட படித்து தான் ஆகணும், நிறைய எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகணும். அரசாங்கத்தில் வேலையில் சேர்ந்தா கூட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் படிக்கணுமா வேணாமா? இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே மிக உன்னதமான குறிக்கோள்களை வச்சுக்கிறாங்க. அவங்க மனசில் அந்த வருங்காலத்தை பற்றிய ஒரு கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு ஏற்ற ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இந்த இடத்துல தான் மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரெயினிங் முக்கியமாகிறது. ஒன்னையும் நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த ஒரு வேலையில் நம்ம அதிகமாக கவனம் செலுத்துகிறோமோ, ஃபோக்கஸ் பண்ணுறோமோ, அந்த அளவிற்கு அந்த வேலை தரமாக செய்து முடிக்கப்படும். அட்டென்ஷன், ஃபோக்கஸ் என்பது மனது சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது அல்ல. அண்மையில் ஒரு புள்ளி உரம் பார்த்தேன், ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் அப்படின்னா 20-40% ஆஃப் த டைம் வெளியில் சுற்றுதான். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு 1 மணி நேரம் படித்தாரு அப்படின்னா அதில் 20-40% டைமு போயிடுதுன்னு நினச்சோம். 10 மணி நேரம் படித்தேன் அப்படின்னா 2-4 மணி நேரம் படித்துல அவங்க மனசு இல்லைன்னு அர்த்தம். சாதாரண நேரங்களில் 50% நம்ம நேரம் அலையுது, வெளியில் அலையுது அப்படின்னு சொல்கிறாங்க. தான் புள்ளி வரும். அதனால் நான் எவ்வளோ மணி நேரம் படித்தேன்றது முக்கியம் அல்ல, எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேஷனாக படித்தோம்னு தான் முக்கியம். இந்த எபிசோடில் உங்களுக்கு 5 விதமான மனதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வரக்கூடிய எபிசோடில் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல க்ஷிப்தா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கேமாட்டிக் சொல்லுவாங்க, ஃபிக்கல் சொல்லுவாங்க, அதாவது மனசு குதிச்சுக்கிட்டே இருக்கு, தாவு தாவுன்னு தாவுது. இந்த நேரத்தில் இதை பற்றி நினைக்கிறோம், உடனே அடுத்த செகண்ட் எங்கேயோ மனசு போகுது, அப்புறம் அங்கங்கேயோ போகுது, அது க்ஷிப்தா. 2வது முதா, அது என்ன அப்படின்னா ஒரு டல்லு, லேசி மைண்டு, பார்த்துக்கலாம் அப்புறம். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எழுந்திருக்கிற வேலைக்கு 11 மணி ஆயிடுது. சாயந்தரம் லேசினஸ்ஸு, காலையில் லேசினஸ்ஸு, டிவியை பார்த்துட்டே இருப்பாங்க. 3வது விக்ஷிப்தா, விக்ஷிப்தா மைண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பார்ஷியலி ஃபோக்கஸ், ஒரு அளவுக்கு இந்த பசங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம், ஒரு அளவுக்கு. 4வது ஏகாகிரான்னு சொல்லுவாங்க, அதாவது 1-pointedness. அப்போ இந்த ஸ்டேஜ் படிக்கட்டா வருது. இந்த 4வது ஸ்டேஜ் வரும் பொழுது ஒரு அளவுக்கு இந்த பசங்க பாயிண்டடாக படிக்கிறாங்க. இந்த குழந்தைகள்லாம் ஒரு 80 மார்க் 90 மார்க் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம குழந்தைகள் 100க்கு 100 வாங்கணுமா இல்லையா? இப்போ IIT பாஸ் பண்ணோம், IAS பாஸ் பண்ணோம், நீட்டில் ஹையஸ்ட் மார்க் வாங்கணும். அவங்க 5வது ஸ்டேட்டில் இருப்பாங்க. 5வது ஸ்டேட்டு நிருத்தான்னு சொல்லுவாங்க, ஃபுல்லி அப்சார்ப்டு மைண்ட். இடியே உழுந்தா கூட அவங்களுக்கு தெரியுது, பூகம்பமே வந்தால் கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு ஐடியா மனசில் இருக்கும், ஒரு புக்கு எடுத்தாங்களன்னா அதை அப்படியே படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்ணாங்களன்னா அதை முடிச்சப்புறந்தான் வெளியில் அவங்க வருவாங்க. அப்போ இந்த 5 படிக்கட்டுகளை தாண்டி போகும்பொழுது 5வது படிக்கட்டில் தான் இந்த சிம்டம் வாங்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாருங்க. இதை பற்றி நான் ஒன்றும் விவரமாக சொல்ல போகிறேன். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.